ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா தக்காளி சேவை. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். சேவை ரெண்டு பேக்கெட் எடுத்துருக்கோம். ரெடிமேடு சேவை தான். பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி சின்னதாக பத்து ரெண்டு எடுத்துக்கோங்க, மிளகா தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு, கடுகு, கடலைப்பருப்பு, தாளித்து கொட்டுறதுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா வடைசட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். கூட தாளிக்கிறதுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கருகாமல் ஒரு ப்ரௌனிஷாக வர வரைக்கும் விட்டுட்டு, கொஞ்சம் ஒரு அளவு ப்ரௌனாக வந்தோடனே அடுத்தது ஆனியன் சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். கூட வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் நல்லா பச்சை வச போகிற அளவுக்கு நல்லா வணங்கினோடனே இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கிறோம். தக்காளி வணங்கிறதுக்கு கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே சேவையில் உப்பு இருக்குது, அதனால நாங்கள் அளவாக ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போது உதிரியான சேவியை போட்டு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுவையான தக்காளி சேவை ரெடி ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக மேலே கொத்தமல்லி தள்ளி தூவி இறக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye friends.